Hi. Hi friends. இன்னைக்கு வந்து ஈவினிங் விலாக். இப்போ நானும் தேஷு வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்திருக்கோம். இப்போ தான் துணியை எடுத்துகிட்டு போய் வச்சேன். கிளிப் பாக்ஸ் எடுக்காமல் மறந்துட்டேம்மா. அம்மா இப்போ எடுத்துகிட்டு வரீங்களா கிளிப் பாக்ஸு? கிளிப்பெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு பாக்ஸ் போட்டு வைக்கிற பாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்மா. ரெண்டு மூணு நாளாக இப்போ காஞ்சிட்ருக்கு. மூணாவது நாள் ஆகிடுச்சு ஈவினிங்கு. அதான் கோதுமை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம இதை அரைச்சிடலான்ட்டு மாடிக்கு வந்தேன். தேஷு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மாடிக்கு வந்தாச்சு. மேலே ஏறி வந்தது அம்மாவுக்கு மூச்சு வாங்குது. கிளிப் பாக்ஸ் யார் எடுத்துகிட்டு வர்றது? போய் நீ இல்லையா? நான் தான் எடுத்துகிட்டு வரணுமா? இருங்க போவோம். ஆ, அப்படி போயிடுச்சா? சரி வாங்க. தேஷு வந்து இப்போலாம் அவங்களுக்கு ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அது உண்மை தான். அவள் நிறைய விஷயங்களுக்கு எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. சின்ன சின்ன வேலை நான் பார்த்துருந்தா கூட அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாள். பட்டு இப்போ இருக்கிற அந்த ஆர்வம் வந்து அவள் வளர்ந்ததுக்கப்புறம் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நானும் சின்ன பிள்ளையில் ஒரு வேலை இப்படிலாம் இருந்துருக்கலாம். ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. தேஷு வந்து ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ தான் வந்து எனக்கு புரியுது. பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மாவுக்கு வந்து நம்மளும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். நம்ம இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும்? நம்ம வளர்ந்துட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காலம் வந்து ஓடிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் குட்டீஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய குட்டீஸும் இருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்கள கமெண்ட்ஸ் படிக்கிறப்பவே நான் வந்து முன்னாடிலாம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற லேடிஸ் ஹோம் மேக்கர்ஸ் தான் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்க கூட இருக்க குட்டீஸ் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்களே, 2 வயசு 3 வயசு அப்படின்னு வீட்லேயே அம்மா கூட இருப்பாங்களே, அவங்களாம் வந்து வீடியோ பார்ப்பாங்க பாப்பா காக்கா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆன்டின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு பொண்ணு தான். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின் கமெண்ட் பண்ணி அக்கா நான் வந்து 8th படிக்கிறேன் 9th படிக்கிறேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தா. நான் வந்து என்ன நினச்சேன்னா அவங்க கூட பிறந்த சகோதரியாக நினச்சி எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணனால நம்ம சிஸ்டர் அப்போ நான் வந்து ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு. அதுக்கப்புறமாவும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, நான் ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கேன், இப்போ வந்து லாக்டவுன்றனால ஸ்கூல் இல்லைனாலும் வீட்டில் இருக்க ஆரம்பித்த டைமில் தான் உங்கள் வீடியோஸ் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஹோம் மேக்கர்ஸ் வீடியோ பார்ப்பாங்க, நிறைய பேரோட வீடியோ வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி குட்டீஸும் வந்து குட்டீஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்க இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்கனாவே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுது. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்த பொண்ணுங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரி இன்னொரு ஒரு குழந்தைக்கு தாயாகிறப்ப வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையே, ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப தான் அதோடய அருமை வந்து புரியுது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காது, நம்ம ஒரு ஆளாக பார்த்துட்ருப்போம். அதே வந்து நம்ம பாப்பா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப தான் அதோடய அருமை தெரியுதுல்ல. நான் கீழே போயிட்டு கிளிப் பாக்ஸ் எடுத்துகிட்டு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனால் தேஷு வந்து மொபைலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் ட்ரைபேடில் செட் பண்ணியிருந்தது இங்கே இருந்தது. அவள் என்னெல்லாம் பண்ணாலோ அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இப்போ எடிட்டிங் அப்போ தான் பார்க்குறேன். மேடம் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஷு வ்ளாக்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கா. பார்க்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ட்ரௌசர் வந்து பாதிலே அவுந்து விழுது, அதை பிடிச்சி சுரு வச்சுக்கிட்டு மேடம் வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் கட் பண்ணலை, அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். பண்ணதை நீங்களும் பார்க்கணும்ல, அதுக்காக தான். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறோம். நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த கோதுமையை வந்து கழுவி கொண்டு வந்து மாடியில் காய வச்சுருந்தேன். எப்போவுமே கோதுமை காய வைக்கிறப்ப மூடி தான் காய வைக்கிறது. இந்த வாட்டி கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், அப்படியே தான் விரித்து துணி விரித்து காய வச்சிட்ருந்தேன்.
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எடுக்க வர அன்னைக்கு எடுக்க வர டைம் வந்து ஒரு காக்கா வந்து இந்த இடத்துட்டு உட்காந்துச்சு. உட்காந்துட்டு காக்கா காக்கான்னு கற்றுனுச்சு. எனக்கு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற டைம் அதை அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் மாதிரி எனக்கு இங்கே போட்டுட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ண கொஞ்சம் அள்ளிட்டு போயிட்டு பக்கத்தில் வைக்கிறேன். அது வரைக்கும் அந்த காக்கா அசையவே இல்லை, அந்த இடத்துல உட்காந்தே இருந்துச்சு. நான் அப்போ அது சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம நினச்சிக்கிட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். அது அழகாக உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி நான் அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்திருந்ததெல்லாம் கூட்டி அள்ளி அதையும் அந்த இடத்துல வச்சுட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டன் அன்றைக்கி துணி காயப்பட்டிருந்தது எடுக்க வரப்போ பார்த்தா இன்னொரு 10 காக்காவை கூட்டி வச்சுருக்கு. காக்கா காக்கான்னு கத்தி எல்லாம் சேர்ந்து ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு சே என்னடா மனுஷங்க, மனுஷங்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வரமாட்டேங்குது. ஆனால் அந்த காகம் வந்து அவ்வளோ அதுக்கு கிடச்ச ஒரு உணவு, அதை வந்து அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக பறந்து போயிடலாம். ஆனால் அது எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிட்றது பாருங்கள், அதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அப்போ வந்து ஒரு எண்ணம் வந்துச்சு மைண்டில். அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம அப்படியே மூடாமல் காயப்போடுவோம், அது தின்னது போக மிச்சத்தை எடுத்துக்கோன்ற மாதிரி காயப்போட்டோம். முன்னாலும் அது நிறையா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு சிந்தி கிடக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி கூட்டி டெய்லி அங்கே வச்சிருது. அந்த இடத்துலையே டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக காலியாகவும் ஆயிடுது, அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மாடிலேருந்து வந்ததும் வந்து இந்த டேங்க் பவுடர் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வாங்கி, அதனால் இது வந்து நாங்கள் கலக்கி குடித்தோம். நானும் தேஷும், தேஷ் நல்லா இருந்துச்சா? சக்கரை வந்து போட வேண்டியதே இல்லை, இல்லை நாங்கள் வந்து சக்கரைலாம் போடணும் பத்தாமல் இருக்கும். முன்னாடி நான் குடித்தப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும், கலக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சக்கரைலாம் எடுத்து வச்சுட்டு தான் போய் உட்காந்து குடிக்கலான்ட்டு கலந்தோம். கடைசியில் சக்கரைலாம் எதுவுமே தேவையில்லை, நல்லாவே திக்காகவும் இருந்தது, சக்கரையும் இல்லாமல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. முன்னாடி ஏதோ ஒரு மருந்து வாசனை இது வந்து வர மாதிரி இருக்கும், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் இந்த டைம் வந்து நாங்கள் குடித்தப்போ நல்லா இருந்துச்சு. மாடியில் போயிட்டு நம்ம வெயிலில் நின்று வந்துட்டு இங்கே குடித்ததுனாலையா என்னன்னு தெரியல, எங்களுக்கு வந்து நல்லா ஒரு எனர்ஜெட்டிக் ஆகிட்டு இப்போ போயிட்டு நாங்கள் மாடியிலேருந்து எடுத்து வந்த துணியெலாம் இருக்குது, ஸோ அதை வந்து மடிக்க போகிறோம். உங்கள் ட்ரெஸ்லாம் நீங்கள் மடிங்க, என் ட்ரெஸ்லாம் நான் மடிப்பேன். ஓகே தான். அம்மாவுக்கு ஒரு மேஜிக் பண்ணுவீல்ல, அந்த மேஜிக் இப்போ பண்ணி காட்டுறியா? கண முடிக்கவா? ஆ முடிக்கிட்டேன். காணாம போயிடுச்சா? கண முடிக்கவா? வந்துருமா? இப்ப கண திறக்கலாமா? வந்துருச்சா? ஏங்க மேஜிக் பண்ணி ஒளிய வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க தேஷு. இது எனக்கு அப்பப்போ தேஷு பண்ணி காட்டுவான் இந்த மேஜிக்கை. இப்ப எப்படி கையில போடுவீங்க, அந்த மேஜிக் பண்ணுவீங்களா? கையில போடுற மேஜிக் வெளியில கையில இருக்கிறத அப்படி சுத்தி காட்டி அப்படி டவக்குள்ள போட்டு கையில போடுற மேஜிக் பண்ணுவாங்க. ஆ அது மறந்துட்டிங்களா? கையில் போகிற மேஜிக்கை எப்பவுமே பண்ணி காட்டுவியே. கண்ணை மூடிட்டேன். இப்போ கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குலாம் மேஜிக் பண்ணிவிடுவாங்க ரேஷு. கண்ணை போயிடுச்சு, கண்ணை மூடிட்டேன். ஓடுறேன்ட்டு ஈவினிங் வந்து நானும் பாப்பாவும் மட்டும்தான் இருக்கோம், ஹஸ்பண்டை வந்து காணுமே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரை வந்து பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரேஷனில் இன்றைக்கி வந்து திங்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க, அதை வாங்குறதுக்காக நேற்று போக வேண்டியது நேற்று போக முடியலன்றதுனால இன்றைக்கி போய் வாங்க போயிருந்தாங்க. அந்த 13 பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வரலான்னு. கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகிடும், காலையில் 9 மணிக்கு கடை திறந்தாங்க, 10 மணிக்கு இங்கே ஷிஃப்ட்டு. ஸோ அந்த 1 hourல போயிட்டு அவசரமாக நம்ம வாங்கிட்டு அவசரமாக அங்கேருந்து வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் நைட்டு வரேன்னு. ஸோ அவங்க நைட்டு தான் வருவாங்க, அதனால் நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கோம்.
அதான் எடுத்துருவாங்க அந்த கிளட்டை. இதை வச்சு சாப்பிடுங்க. இதானே கேட்டீங்க, நல்லா இருந்துச்சா இது? இது வந்து புளித்தோவையிலேருந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு இது நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து நான் நாலு முனைகள் ஆட் பண்ணேன். செம்ம காரம், எங்களுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ஓகே, பாப்பாவுக்கு வந்து அந்த காரம் வந்து நாக்கு எரியுதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து அவளுக்காக நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வீணாகாது, இந்த மாதிரி சும்மா அவ லைக் பண்ணுறான், அப்பப்போ உட்காந்து கொஞ்சம் நக்கி கட்டும். எப்படி இருக்கே? சூப்பர். சாருங்க சாருங்க, தேஷுக்கு வந்து இதை பிடிச்சி போயிட்டு அம்மா வந்து அவங்க வந்து முன்னாடி செஞ்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எனக்குலாம் ஞாபகம் கூட இல்லை. நேற்று வந்து சடனாக ஞாபகம் வந்துச்சுன்னு இது வீட்டில் வந்து அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சு, நீ வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 90s கிட்ஸ்க்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புளி மிட்டாயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து மோனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருண்ட மாதிரி உருட்டி வச்சு கவர்லாம் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க, அந்த சாக்லேட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் வந்து நாலு மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன், அவ்வளோ காரம் வந்து ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு மிளகாய், ரெண்டு மிளகாய் போதும் அவ்வளோ புளிக்கு, இல்லைனா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். எழுதி முடிச்சிட்டிங்களா அம்மா? டிக் பண்ணி குட் போடலாமா இல்லையா? முடிங்க, கடை கடைன்னு எழுதி முடிச்சிட்ட மாட்டே காட்டுங்க. எழுதியாச்சா? கொடுங்க, டிக் பண்ணுறாம்மா. தேஷு வந்து இப்போ எனக்கு பார்க்காம எழுதி காட்டியிருக்கா. இது வந்து நேற்று எழுதுனது, இன்றைக்கி எழுதுனது வந்து இந்த இருக்குது. எழுதுங்க. ஏபிசிடி EFGHII மட்டும் இப்படி தான் எப்போவுமே இடம் பார்த்தலன்னா முன்னாடி வந்துடும் குட்டி. ஆ, ஸ்மால் ஜெய முன்னாடி வந்துச்சு, ஸ்மால் ஐ இங்கிட்டு தான் எப்போவுமே இப்படியே எழுது, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். QLMNOPQ க்யூ என்ன இப்படி இருக்கு? க்யூ ஏன் இப்படி இருக்குமா? யூவி என்னடா அது, ஷார்ட்கட்டில் போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் க்யூ என்னாச்சு, க்யூ இப்படி தானே போட சொல்லியிருக்கு. இங்கே எப்படி இருக்குது? க்யூ ஏ மாதிரி இருக்குது, யூக்கு அப்புறம் வி எழுதியிருக்கா, விக்கு அப்புறம் டபிள்யூ எங்கே? டபிள்யூ யூவி டபிள்யூ அது காணும். ஓகே, அதனால் 90 மார்க் போகிறேன் 100. ஓகே, குட். ஒன்லி இன்னைக்கு 1-3 எழுதுனாங்க அதே மாதிரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, வெரி வெரி குட். 1-3. இந்த டிக்குக்காகவும் இந்த குட்டுக்காகவும் தான் தேஷ் மேடம் எழுதுகிறாங்க. இப்படி தான் அவளை என்கரேஜ் பண்ணி எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று எழுதினது அதெல்லாம் இங்கே பார்க்காம எழுது. தேஷ்மிதா அலசும் இந்த இது வந்து நேற்று பார்க்காம எழுதிட்டாங்க. இது எழுதுனதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்போம். தேஷ்மிதா அலச ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கே எழுதுவீங்க அதை? சரி, இப்போ இது போதும் இன்றைக்கி எழுதினது. இன்றைக்கி இப்போ ஓகே ஓகே ஓகே, இப்போ ஆனான்னு எழுதுற டைம் நோட கொடுங்க, அப்படியே முடி வச்சு நைஸாக எஸ்கேப் ஆயிடுவீங்க. இப்போ ஆனால் எழுதுகிற டைம் ஓகே, இன்றைக்கி ஆவும் ஆவும் மட்டும். ஆ, இது ரெண்டையும் வந்து ஃபுல்லாக எழுதுங்க. ஆ, இங்கே ஃபுல்லாக எழுதுவீங்களா? ஓவா எழுதிதாங்க, அம்மாட்ட காட்டினீங்கன்னா டிக் போடுவேன். ஆ, இங்கேயே இருக்கேம்மா, கதில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் எழுதிட்டு இன்றைக்கி ரெண்டு போதும் நாளைக்கு ரெண்டாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லி வச்சுருக்கேனா, என்ன வாங்கி தரேன் இருக்கேன் அம்மா உனக்கு? ஆ, யூனிகார்ன் ட்ரெஸ் வாங்கியாச்சு, அதுக்கு மேட்சிங்காக ஷூ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேனா? ஷூ யூனிகார்ன் ஷூ வாங்கணும். ஆ, அப்போ தான் நீங்கள் எழுதி முடித்தால் தான் வாங்கி தருவாம்மா. லாஸ்ட்டு அம்மா கிறிஸ்மஸ்க்கு அம்மா வாங்கி கொடுத்தல உனக்கு, நீ கேட்ட மாதிரியே எழுதி முடித்தோடனே அம்மா கிறிஸ்மஸ்க்கு ஒன்று அழைச்சிட்டு போய் ஷூ வாங்கி கொடுத்தல, அதே மாதிரி இப்போ நீ எழுதி முடிச்சிட்டின்னா அம்மா உனக்கு வந்து யூனிகார்ன் ஷூ வாங்கி கொடுப்பேன். கடை 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 எழுதி முடிச்சிடும் சரியா? டன், அவ்வளோதான். இதுக்கு போய் அழுதுட்டுருக்கீங்க, தேஷுக்கு ஆனாவும் ஆகணும் எழுதி தெரியலன்னு அழுகுறாங்க. போங்க அங்கிட்டு, அவ்வளோ அழகாக எழுதி விட்டு இது வரலன்னு அழுகுறாங்கம்மா யாராவது. ஆ, ஓகே, குட், சூப்பர். நாளைக்கு எழுதலாமா? டயர்டாகிட்டாங்க தேஷு, அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட ஸ்டடி டைமை வந்து முடிச்சுக்கிறோம். ஓகே, ஆ,
குட் கேர்ள் போடணும் மாதிரி ஓகே குட் கேர்ள் போட்டுருண்டு ஆ ஆ ஆ எல்லாமே சூப்பராக எழுதிட்டீங்க இங்கே மட்டும் இப்படி காணும் குட் குட் ஓகே என்ன அது இங்கே டிக்கா டிக்க அது நீ எழுதுனதா ஓகே அது மட்டும் தான் அம்மா எழுதுனது என்ன போடணும்ப்பா ஹண்ட்ரடா ஹண்ட்ரட் போடணுமா ஆ அடுபடா வெரி குட் நீ தான் ஜெயிச்ச நாளைக்கு வந்து ஒழுங்காக அடம் பண்ணாமல் எழுதணும் சரியா இதே மாதிரி தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு அப்படி மிதிக்கலாமா காலால அப்படி மிதிக்கப்படா சாரி சொல்லிடணும் சாரி சொல்லுங்க அப்படி விஷ் கொடுத்துடணும் என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ எல்லாத்தையும் அதோட பிளேஸில் வச்சாச்சா ம் சாமி தேஷுக்கு நல்ல படிப்பு கொடுங்க வேண்டிக்கிட்டாங்க எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேண்டுவாங்க இங்கே தேஷு வந்து அடித்து முடிச்சுட்டு வேண்டிட்டாங்க நல்ல பரிசு வாங்கின மாதிரி நிறைய ப்ரைஸ் கொடுப்பாங்க சாமி நீ வேண்டிட்டே எழுதினேன்னா ஓகே இதோட இந்த விலாக முடிச்சுக்கலாமா கிச்சனுக்கு போகலாமா சரி என்ன டின்னர்னு நாங்கள் காட்டுறோம் எங்களுக்கு இன்றைக்கி என்ன டின்னர்னு டின்னர் செய்வோமா ஃப்ரைடு நீங்கள் டின்னர் வந்து நல்லா ஊறி போயிடுச்சு தண்ணி ஊற்றுறது ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு கிடக்குது பாசி பருப்பு வச்சு தோசை இல்லைன்னா அடை செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஊற வச்சுருந்தேன் நான் ஊற்றின தண்ணியே ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு செய்வோம்மா தோசை தோசை வேணுமா அடை வேணுமா தோசை வேணுமா அடை வேணுமா தோசை வேணுமா அடை வேணுமா சாப்பாடு தான் வேணுமா தோசை வேணுமா சாம்பார் வேணுமா ஆ தோசையும் சாம்பார் வேணுமா அந்த இஷ்யூக்கு அதனால் தோசை செஞ்சு சாம்பார் டின்னருக்கு வந்து பாசிப்பருப்பு தோசை ரெடி பண்ண போகிறோம் அது கூட தேங்காய் சட்னி சாம்பார் வந்து பாப்பா கேட்டால் அவளுக்கு நார்மலாக தோசைக்கு வந்து சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் பட் இது வந்து பாசிப்பருப்பு தோசை ஸோ அதுலேயும் பருப்பு போகிறோம் அகெயின் வந்து சாம்பார் அந்த காம்பினேஷன் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகலை அதனால் நான் வந்து பாப்பா மைண்ட் அப்படியே மாற்றி தேங்காய் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ தேங்காய் சட்னியை மாற்றியாச்சு ஸோ அதை தான் ரெடி பண்ணுறேன் பருப்புக்கு கால் கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில்
ஸோ இன்ஸ்டன்ட் தோசைக்கான நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு, தோசை, அது கூட வந்து தேங்காய் சட்னி, அதான் எங்களோட டின்னர். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? உனக்காக தான் அந்த தோசை, அதை சாப்பிட்டு எடுத்துக்கோங்கிறீங்களா? அதை சாப்பிட்டுட்டு இதை எடுத்துக்கிறீங்களா? இந்த தோசையை நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க சார். நீங்கள் சமத்து போனேன், சாம்பார் வேணான்னு சொல்லிட்டு சடனாக தேங்காய் சட்னி கேட்டுட்டீங்க. சாம்பார் வைக்க லேட் ஆகிடுமா, அதனால தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, நல்லா இருக்க. டன், இதோட இந்த விலாகம் முடிச்சுக்கலாமா? இது வரைக்கும் எடுத்தது தேஷு விலாக், இதுக்கப்புறம் அம்மா விலாக் எடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்கள் இந்த விலாகம் முடிச்சுக்கிறோம். இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும்